வெல்கம் டு கிரேசி டாக். நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து கண்டிப்பாக பயம் இருக்கும். லைக் சிலருக்கு இருட்டுனா பயமாக இருக்கும், சிலருக்கு உயரம்னா பயமாக இருக்கும். இதை ஃபோபியாஸ்னு சொல்லுவாங்க. அப்படி எந்தெந்த வினோதமான விஷயங்களை பார்த்தெல்லாம் பயம் ஏற்படுது, அதாவது இந்த ஃபோபியாஸ் ஏற்படுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹிப்போபோட்டோ மான்ஸ்ட்ரோசஸ் குபிடாலியோஃபோபியா. இந்த உலகத்துல வெகு சிலருக்கு ரொம்ப நீளமான வார்த்தைகளை பார்த்தா ஒரு பயம் ஏற்படுமா. இதுல பயம்ன்றது வேற, படிக்க முடியாம இருக்கிறதுன்றது வேற. ஒருத்தர் ஒரு பெரிய வார்த்தையை முதன்முறையா பார்க்கும்போது அதை படிக்கிறதுக்கு கண்டிப்பா தடுமாறுவாங்க, ஆனா கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா அந்த வார்த்தையை அவங்களால படிச்சிட முடியும். உதாரணத்துக்கு ஹிப்போபோட்டோ மான்ஸ்ட்ரோசஸ் குவாபிடாலியோஃபோபியான்ற ஒரு வார்த்தையவே சொல்லலாம். இந்த மாதிரியான லாங் வேர்ட்ஸை பார்க்கும்போது சிலருக்கு பயம் ஏற்படுமா, இந்த மாதிரியான பயத்துக்கு பேர் தான் ஹிப்போபோட்டோ மான்ஸ்ட்ரோசஸ் குவாபிடாலியோஃபோபியான்னு குறிப்பிடுறாங்க. இதையே சுருக்கமா செஸ்குவாபிடாலியோஃபோபியான்னு குறிப்பிடுறாங்க. இது ஒருத்தருக்கு ஏற்படுறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கான், ஆனா மேக்சிமம் சின்ன வயசுல ஏற்பட்ட ஏதாவது ஒரு ட்ராமானாலதான் இந்த பிரச்சனையால ஒருத்தர் பாதிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குன்னு குறிப்பிடுறாங்க. அதுவும் குறிப்பா சின்ன வயசுல எல்லாம் நம்ம எல்லாரையுமே கிளாஸ்ல எழுந்திருச்சு ஏதாவது ஒரு லெசனை படிக்க சொல்லியிருப்பாங்க. அப்படி படிக்கும்போது ஏதாவது சில வார்த்தைகள் தவறா போயிருக்கலாம். அந்த மாதிரியான நேரங்கள்ல அந்த கிளாஸே அவங்கள பார்த்து சிரிக்கவும் செஞ்சிருக்கும். இந்த ஒரு சூழ்நிலைய பலர் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிருவாங்க, ஆனா வெகு சிலருக்கு அது ஒரு டிராமாவையே ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் அவங்க பெரிய பெரிய வார்த்தைகளை பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டுரும். அதுவும் குறிப்பா பல பேர் முன்னாடி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதிரியான பெரிய வார்த்தைகளை இவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியாம ஒரு விதமான படபடப்பான சூழ்நிலைக்கு போயிருவாங்களாம். நோமோஃபோபியா. நோமொபைல் ஃபோபியான்ற ஒரு வார்த்தையோட சுருக்கம் தான் நோமோஃபோபியா. ஆக்சுவலா இந்த ஒரு பிரச்சனைன்றது சமீப ஆண்டுகளில் தான் மனிதர்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த உலகத்துல மொபைல் போனை பயன்படுத்துற ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த நோமோஃபோபியாவால பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லலாம். ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்போ இருக்க சூழ்நிலையில நம்மளால ஒரு மணி நேரம் கூட நம்மளோட மொபைல் போன் இல்லாம இருந்துட முடியாது. அதுவும் குறிப்பா டிக்டாக் ரீல்ஸ் மாதிரியான ஷார்ட் வீடியோ ஃபார்மட் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கே தெரியாம நாம மொபைல் போன்ல அளவுக்கு அதிகமான நேரத்தை செலவிட்டுக்கிட்டு வர்றோம். அது மட்டும் இல்லாம நாம பயன்படுத்தக்கூடிய பல்வேறு ஆப்ஸ்ல இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன்னாலையும் நாம அடிக்கடி இந்த போனை எடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஒரு வகையில பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு குறைஞ்சது ரெண்டு தடவையாச்சும் நம்ம போனை எடுத்து நாம பாத்துருவோம். ஏன் நோட்டிபிகேஷனே வரலனாலும் நாம அந்த போனை எடுத்து பாத்துருவோம். இப்படி இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட போன் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும் நினைக்கும் போதே ஒரு மாதிரி பயமா இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் நோமோஃபோபியா. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நம்ம கிட்ட இருக்குன்னு நிறைய பேர் உணர ஆரம்பிச்சிருக்காங்க, பட் ஸ்டில் அந்த மொபைல் போனை பயன்படுத்துவதை தவிர்க்கவே முடியல. இது கூட ஓகே தான், ஆனா இப்போ பதின் பருவத்துல இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்க எல்லாம் ரொம்பவே அதிக நேரத்துக்கு இந்த போனை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி பயன்படுத்துவதாலேயே அவங்களுக்குள்ள நிறையவே சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுவதா குறிப்பிடுறாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து மட்டும் ஒருவேளை ஒரு மணி நேரம் மொபைல் போனை எடுத்துக்கிட்டா அவங்க ரொம்பவே ரெஸ்ட்லெஸ்ஸா மாறிடுவாங்க. சில சமயங்கள்ல அப்படிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இத பத்தி ரொம்ப அதிகமாவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எர்கோஃபோபியா. ஆபீஸ் ஒர்க் கல்ச்சர் ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் இந்த ஒரு பிரச்சனை மனிதர்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஆபீஸ்க்கு போய் வேலை பார்க்கறதுக்கே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் எர்கோஃபோபியான்னு குறிப்பிடுறாங்க. இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆபீஸ்ல ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் அலாட் பண்ணும் போதோ, இல்ல யார் கூடவாவது பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போதோ, இல்ல டீம் மீட்டிங்ல பேசக்கூடிய ஒரு நிலை வரும்போதோ அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆக்சுவலா இது சின்ன வயசுல ஏற்படுற பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆபீஸ் ஒர்க்குக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு டிராமானாலேயே அவங்க பாதிக்கப்படுறாங்க. சரி, இது ஏற்படுவதற்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அவங்களுக்கு மேலே இருக்க பாஸ் இவங்களை எல்லார் எதிரிலையும் எம்பாரசிங்காக ஏதாவது திட்டியிருக்கலாம், இல்லை அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்டே ஒரு டாக்ஸிக்கான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்திருக்கலாம். இப்படி பல்வேறு காரணங்களால் ஒருத்தர் இந்த எர்கோஃபோபியானால் பாதிக்கப்படுறாங்களாம். அதுவும் ஏதோ ஒன்று ரெண்டு இன்சிடென்ட்னாலலாம் ஒருத்தர் இந்த எர்கோஃபோபியானால் பாதிக்கப்படுறது கிடையாது. தொடர்ச்சியாக ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஒரு டாக்ஸிக் ஒர்க் என்விரான்மெண்ட்டில் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு இந்த எர்கோஃபோபியா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா. அப்போ வேலைக்கு போக வேண்டாமான்னு கேட்டா அப்படி யாரும் சொல்ல கிடையாது. வேலைக்கு போகாம இருந்தா அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால வேறு பல ஃபோபியாஸ் ஏற்படும். சோ இதுக்கு என்ன ஒரு தீர்வா இருக்க முடியும்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆபீஸை விட்டு வேற ஆபீஸ் போயிடுறது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த ஃபோபியால இருந்து வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். லட்சணோஃபோபியா.
ஆக்சுவலாக நம்மள பல பேருக்கு இந்த ஃபோபியா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன பயத்தை இந்த பேர் குறிக்குதுன்னா, இந்த லட்சனோஃபோபியாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெஜிடபிள்ஸ்னாலே பிடிக்காதான். எதுக்காக நம்மள பலருக்கும் இந்த ஃபோபியா இருக்குன்னு நான் சொன்னேன்னு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜோக்ஸ் அபார்ட், உண்மையாகவே இந்த ஃபோபியானால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெஜிடபிள்ஸ்னாலே ஆகாதான். அதாவது ஒன்று ரெண்டு வெஜிடபிள்ஸ்லாம் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸை அவங்களால சாப்பிடவே முடியாதான். ஒருவேளை அதையும் மீறி அவங்க சாப்பிட முயற்சி பண்ணாலும் அது அவங்களுக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டியை உருவாக்கிடுமா. இதனாலேயே இவங்க வெஜிடபிள்க்கு ஆல்டர்னேட்டா பல்வேறு உணவு வகைகளை சாப்பிட்டு வர்றாங்க. இந்த உலக மக்கள்ல கிட்டத்தட்ட 30% பேர் இந்த லட்சனோபோபியாவால் பாதிக்கப்பட்டிருக்க சான்சஸ் இருக்கான். இதை பத்தி புரிஞ்சுக்கிட்டவங்க வெஜிடபிள்ஸ்க்கு மாற்றான ஒரு உணவை தேடி போயிடுறாங்க. ஆனா இதை பத்தி தெரியவே தெரியாதவங்க வெஜிடபிள்ஸையும் சாப்பிட்டுட்டு தான் வர்றாங்க. இது ஏன் ஒரு பிரச்சனையை அவங்களுக்கு ஏற்படுத்தலனா, இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறதால அவங்களுக்கு உடல் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதில்லை. அதாவது அலர்ஜி மாதிரியோ இல்ல வேற உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுறது கிடையாது. இதனால இந்த ஃபோபியா தனக்கு இருக்குனே நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்றதே இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஃபோபியால பாதிக்கப்பட்டவங்களையே சில சப் டைப் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா காய்கறிகளுமே பிடிக்காம போறதில்ல, குறிப்பிட்ட சில காய்கறிகளை மட்டும் அவங்க தவிர்த்துடுவாங்க. உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது, இன்னும் சிலருக்கு பட்டாணி மாதிரியான உணவு வகைகள் பிடிக்காது, இன்னும் சிலருக்கு சில கீரை வகைகள் பிடிக்காது. அந்த மாதிரியான உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்வதையே தவிர்த்துருவாங்களாம். இப்படி இந்த லட்சனோபோபியாவில் நிறையவே வகைகள் இருக்கு போல. ஐசோப்ட்ரோபோபியா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்களில் ஒன்று கண்ணாடிகள். கண்ணாடிகளுக்கு நிறையவே பயன்பாடுகள் இருக்குதான். பட் பொதுவாக நாம் எல்லாருமே முகம் பார்ப்பதற்காக தான் கண்ணாடிகளை பயன்படுத்துவோம். அப்படிப்பட்ட கண்ணாடிகளை பார்த்தும் சிலர் பயப்படுவாங்களா, அந்த பயத்துக்கு பேர் தான் ஐசோப்ட்ரோபோபியா. இந்த ஃபோபியா இருக்கவங்க அவங்கள அவங்களே கண்ணாடியில் பார்த்துக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்களாம். ஆக்சுவலாக இது இந்த ஒரு பயத்தோடையே நிற்கிறது கிடையாது, இதன் தொடர்ச்சியாக நிறையவே ஃபோபியாஸ்னால அவங்க பாதிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கான். ஏன்னா இந்த ஒரு பயம் இருக்கவங்களுக்கு வேறு ஒரு பயமும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு தன்னோட தோற்றத்தின் மேலே ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸ் கொண்ட ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு இந்த ஐசோப்ட்ரோபோபியா ஏற்பட்டிருந்தா அவர் கண்டிப்பாக கண்ணாடியை பார்ப்பதையே தவிர்த்துருவார். ஏன்னா எங்கே நம்ம கண்ணாடியை பார்த்து நம்மளோட முகம் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் அசிங்கமாக இருக்குமோன்ற ஒரு பயம் அவருக்குள்ளே ஏற்படும். இதுக்கு பேர் கேக்கோஃபோபியா. அதே மாதிரி இன்னும் சிலர் இந்த கண்ணாடியை பார்க்கறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா எங்கே நம்மளோட உருவம் நம்ம நினைச்சதை விட பெருசாக இருக்குமோ, நாம வெயிட் கெயின் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பயம் அவங்களுக்கு ஏற்படும். கண்ணாடி உண்மையை தான் கட்ட போகுது, ஆனா அந்த உண்மை அவங்களுக்கு ஒரு ஃபியரை ஏற்படுத்தும். இதுக்கு பேரு ஒபிசோஃபோபியா. இப்படி ஐசோப்ட்ரோபோபியான்ற கண்ணாடியை பார்த்து ஏற்படக்கூடிய பயம்ன்றது ஏற்கனவே இருந்த இல்ல இருக்க ஒரு பயத்தோட தொடர்ச்சியா ஏற்படுவதுன்னு தான் குறிப்பிடுறாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு பயம் ஒருத்தருக்கு எப்படி ஏற்படுதுன்னு பார்க்கும்போது இதுவும் மேக்சிமம் சைல்ட்ஹுட்ல ஏற்படக்கூடிய ட்ராமானால தான் குறிப்பிடுறாங்க. இந்த பயத்தை முழுவதுமா கியூர் பண்ணக்கூடிய வழிகள் எதுவும் கிடையாது, ஆனா அதோட தீவிரத்தை சில வழிகளின் மூலமா கட்டுப்படுத்த முடியும். சோ இவைதான் இந்த உலகத்துல பல்வேறு மக்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுற சில ரேர் டைப் ஆஃப் ஃபோபியாஸ். இதுல எந்த ஃபோபியாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.